அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். குபேரன் செல்வ விஷயக்கலை யூடியூப் வலைத்தளத்திற்கு வருகை தரும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் அன்போடு அழைக்கின்றேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல் அனைத்தும் இதில் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்க நலமுடன், நற்பதி நற்பது, நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் என்னுடைய குபேர வணக்கங்கள். ஓம் ஸ்ரீம் அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக வினாச்சாரிய ஹனுமந்த முபாஸ்மகே. அன்பன்பர்களுக்கு என்னுடைய குபேர வணக்கங்களை உறுத்தாக்கி கொண்டு இந்த பதிவில் நம்ம பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலைக்கோ தொழிலோ எந்த ஒரு சம்மந்தப்பட்ட செயல்கள் நம்ம செய்தாலும் அந்த செயல்களுக்குண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பது அப்படிங்கிறது அது பேர் ஒரு அதிர்ஷ்டம்னு கூட சொல்லி சொல்லுவாங்க. அப்போது நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு அந்த அதிர்ஷ்ட காற்று நம்ம பக்கம் வரணும் அப்படின்னா, சில பொருட்களை நம்ம வந்து அன்றாடம் நம்ம பயன்படுத்தி வரும்பொழுது அந்த அதிர்ஷ்ட காற்றுங்கிறது நம்ம பக்கம் நிச்சயமாக ஒரு நேர்மறை ஆற்றல்களால் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். அப்போது எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறுவதற்குண்டான யோகங்கள், அமைப்பு, சூழ்நிலை, காலநிலை இது அத்தனையும் தேடி வரணும் அப்படின்னா சில விதிகள் இருக்குது. அதை நம்ம சரிவர கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த வெற்றியை நீங்களும் பெற முடியும். அதில் என்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நாளை குபேரன் செல்வ விஷயக்கலை பயிற்சி வகுப்பானது திருச்சியில் நடக்க இருக்குது. மார்ச் 21ஆம் தேதி சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட உங்களுடைய கடனை தீர்ப்பதற்கும், தீர்க்க முடியாத கடன்களிலிருந்து வெளிவருவதற்கும், பணப்பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வியாபார முடக்கங்கள், தொழில் முடக்கங்கள், பலவிதமான சங்கடங்கள், கஷ்டங்கள், தடைகள், போராட்டங்கள், இப்படி நீங்கள் எதுலையாவது ஒன்று நீங்கள் மாட்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சி வகுப்பு, ஒரு நாள் பயிற்சி வகுப்பு உங்களுடைய தலைவிதியையும் மாற்றித்தரக்கூடிய குபேரன் செல்வ விஷயக்கலை பயிற்சி வகுப்பாக, ஒரு நாள் பயிற்சி வகுப்பாக நடக்க இருக்குது. ஏற்கனவே நிறைய பதிவுகள் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம நிறைய பரிகாரங்களை பற்றியும் வழிபாடுகளை பற்றியும் பிரார்த்தனைகளை பற்றியும் நம்மளுடைய பயிற்சி வகுப்பு பற்றியும் அதில் கலந்து கொண்டவங்களுடைய அனுபவ பகுதிகளை பற்றியும் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய நீங்கள் வந்து தேடி நீங்கள் இப்போ ப்ரெசென்ட்டில் நீங்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை அமைவதற்குண்டான இந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் பாக்கெட்டில் வைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு விரும்பிய வேலையும் எதிர்பார்த்த அளவுக்குண்டான சம்பளமும் நிச்சயமாக அந்த ஒரு சூழ்நிலையை வந்து இது உருவாக்கி தரும். அப்படி என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய விநாயகருடைய அம்சம் பொருந்திய அரசமலை இலையை வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக ஜாபில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே ரெக்டிஃபை ஆகும். யாராவது நல்ல ஜாபு, நல்ல ஒரு கம்பெனியில் ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த அரசமரத்து இலையை பாக்கெட்டில் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இன்டர்வியூ போகும்போதும் கூட இந்த அரசமரத்து இலையை வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு விநாயகர் பெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு போங்க, நிச்சயமாக அந்த வேலை கிடைக்கும். அதே மாதிரி நம்மளிடம் இருக்கக்கூடிய இந்த தன்னம்பிக்கையை வந்து உடைப்பதற்கு எதிர்மறை சக்திகள் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து எப்பவுமே ஆட்டி படைக்கும். அப்போது இது போன்ற எதிர்மறை சக்திகள் நம்ம விட்டு ஒழிந்து போவதற்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொல்லிக்கன் சொல்லுவாங்க. நம்ம பல இதிலெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கொல்லிக்கன் எனப்படக்கூடிய ஒரு பொருளை வந்து நம்மளுடைய பாக்கெட்டில் வைக்கும் பொழுது நிச்சயமாக அதிலிருந்து வெளியே வர முடியும். அதே போல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குதிரை லாடத்தை வந்து வீட்டினுடைய முன்புற பகுதியில் வைத்து கொண்டால் போகும். அந்த எதிர்மறை ஆற்றல், அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய சக்தி அந்த குதிரையோட லாடத்துக்கு இருக்குது. அதனால தான் வந்து குதிரையோட லாடத்தை வந்து வட இந்தியர்களும் சரி எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்மளுடைய ஆட்டி படக்கக்கூடிய மிக முக்கியமான நோய்களில் மிக முக்கியமானன்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா வியாதியை விட மனநோய் தான் நிறைய பேருக்கு இருக்கிறது. அப்போ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்மளுடைய மன அழுத்தத்துக்கு தள்ளி நிறைய பேர் உள்ள நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அப்போ அந்த கஷ்டத்துலேருந்து வெளிவருவதற்கு ஒரு நாள் சிரித்தால் மறுநாள் நோய் விட்டு போகும்ங்கிற ஒரு பழமொழியும் இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட மன அழுத்தத்திலிருந்து வெளிக்கொண்டு வர பாக்கெட்டில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நிற கற்களை நிறையா பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த சோழிகள், வெள்ளை நிற கற்கள், அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க இந்த ஸ்டோன்ஸ் மாதிரி ஒயிட் ஸ்டோன்ஸ் மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய மனசு எப்பவுமே இலகுவாகவும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து இது உருவாக்கி தரும். எல்லா செயல்களிலும் தோல்வி தழுவி வெறுத்து போனவர்கள், 7 கலவையாகி இன்னும் வயசானவர்களை இன்னும் கல்யாணமாகலன்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டு நிறையா பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. உங்களுடைய பாக்கெட்டெலாம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த ஒயிட் இதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம், அந்த கல்லை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு சிறிய அளவிலான ஒரு மயில் இறகு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் அல்லது சிகப்பு நிற துணியில் வச்சு கட்டி வச்சு அது எப்போதும் உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல்
உங்களை பார்த்தாவே மற்றவங்களுக்கு பிடிக்காத நிறைய பேருக்கு. அதே மாதிரி என்ன செய்தால் மற்றவர்களை வந்து கவர முடியும், என்னை வந்து பார்த்தாவே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பிடிக்க மாட்டேங்குது, யாருமே என்னை எல்லோரும் வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, பல பேர் மத்தியில் பேச தெரியாதவர்கள் கூட, கூச்ச சுபாவம் உடையவர்கள் கூட, இந்த பொருளை நீங்கள் வைக்கும் பொழுது நிச்சயமாக மற்றவர்களுக்கு பிரியமானவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். இன்னும் சொல்லப்போனால் கணவன் தம்மை கணவன் மனைவி உள்ள ஒரு அண்ணன் கூட நிறைய பேருக்கு குறைபாடுகள் இருக்க கூட இந்த பொருள் வந்து சரி செஞ்சு கொடுத்துரும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டு கைகள் இணைந்து இருக்க மாதிரி ஒரு வேர் வந்து இருக்குது. இரண்டு கைகள் இணைந்து இருக்கிற மாதிரி வந்து ஒரு வேர் ஒன்று இருக்குது. இந்த வேர் வந்து பேரோட இந்த வேரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹதஜோடின்னு சொல்லுவாங்க. ஹதஜோடி இந்த ஜோடி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையிலையும் சிலது கிடைக்கும், அப்படி இல்லைன்னா நம்ம சில ஆசிரமத்துலேருந்து நம்ம வாங்கிட்டு வரணும். அப்போ இந்த ஹதஜோடி எனப்படக்கூடிய இந்த வேரை நம்ம வந்து எப்பயுமே வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மற்றவங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுவோம். அதுக்கு பிறகு அதிர்ஷ்ட காட்டம் உங்களுக்கு உங்கள் பக்கம்தான். மார்க்கெட்டிங்கில் ஒரு விஷயம் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளை மற்றவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட் அவங்க பிடிச்சி வாங்கிடுவாங்க. அதே மாதிரி தான் தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சரி. இதனால தான் நம்மளுடைய குபேரன் செல்வ விஷயங்களை பயிற்சி வகுப்பு மூலிமா குபேரன் வியாபார விஷயங்களின்னு ஒன்று செப்பரேட்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் கூடிய சீக்கிரத்தில் மக்களுக்கு லான்ச் பண்ண போகுது ட்ரைனிங் கிளாஸஸ். ஸோ வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பயிற்சி வகுப்பு ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய பதிவுகள் அனைத்தும் கமெண்ட்டில் நீங்கள் கொடுங்க. அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க நல்லமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா.